ஹலோ மக்கள், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக என்னுடைய டே வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு 3 டேஸாகவே ஈவினிங் ஆகிட்டு நல்லா வந்து மழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நேற்றுலாம் நைட் நல்லா தூங்கி காலையில் டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அம்மா வந்து காலையில் ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அது பிளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த பீன்ஸ் பார்த்த உடனே நாளைக்கு வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஊற போட்டேன். கிராம சைட்லாம் இங்கத்தை விட அங்கே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 15-20 ரூபாலாம் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. அங்கே தான் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா வாங்கின கடையில் ஏதோ ரேட் ஜாஸ்தியாக என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே வச்சு பார்க்கும்போது 15-20 ரூபாயெல்லாம் அங்கே ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. பயரெல்லாம் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த சாப்பாடு குழம்பு இதெல்லாமே வச்சு விட்டுட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்கில் பாத்திரமே கிடந்தது. எதுவுமே இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கையோட பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் பாத்திரம் கழுவும்போது நம்ம குழந்தைங்க வந்து உள்ளே வரும்போது இங்கே பார்த்தவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வேஸ்ட்லாம் எடுத்து இந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளைட் வந்து இந்த சிங்கில் போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பொறுமையாக நம்ம சொல்லும் போது குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்காம நம்ம வந்து அட்வைஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து 1 டைம் 2 டைம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அதே இது நம்ம வந்து கண்ணில் அவங்க கண்ணில் காமிச்சிட்டே பாருங்கள், இந்த மாதிரிலாம் வேஸ்ட் நீங்கள் போடுறதுனால அம்மா வந்து இதை வந்து கை வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து வேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ளைட் மட்டும் போடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து யார்ட்டையும் எதுவும் சொல்லாமல் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு குழம்பிட்டு அப்படி வந்து பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஹஸ்பண்ட் கிட்டையுமே இதை வந்து சொல்லி புரிய வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அதே தப்பு வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. நம்மளுமே ஒருத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செய்யணும். ஸோ எதுவுமே பண்ணாமல் நம்ம பார்த்திங்கன்னா கை கட்டி நின்றுட்டு அந்த வீட்டிலேருந்து வந்தோம்னா நெக்ஸ்ட் டைம் அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறதே சுத்தமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தோணாது. இப்போ கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம சும்மா வந்து அந்த இடத்துல போய் பேசிட்டு மட்டும் நிற்காமல் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துட்டு ஒரு காய் கட் பண்ணுறது, ஒரு பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணும்போது அவங்களுக்குமே மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஆசையோடு கூப்பிடுவாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுனால ஸோ ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன ஒரு கசகசப்பும் இருக்காது. ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போதும் நடந்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். பேக் கிடச்சிருச்சா? எங்க இருந்துச்சு? ஸ்கூல்ல. ஸ்கூல்ல? சரி, நார போடு பாப்பா. இப்போ பாப்பா உனக்கு அதில் தான் சாப்பாடு. நேற்று ஸ்கூல்லையே பாப்பா பேக் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ காலையில் தான் பார்த்தீங்கன்னா மதர்சாஸ் போயிட்டு அப்படியே ஸ்கூலில் போய் பேக் தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி காலையில் நேற்று வச்ச கஞ்சி வந்து இருந்தது. அதை வந்து தயிரோடு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொஞ்சமாக சட்னியை மட்டும் வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. சாப்பாடெலாம் ரெடியானதுக்கப்புறம் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தான் சாப்பாட்டில் வந்து குழம்பு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி தான் வச்சு விட்டுட்டுருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா தனியாக வந்து வச்சு பழக்கினதில்லை. சுண்டல் குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காயில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் லைட்டாக மட்டும் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். எங்களுக்கு நேற்று வாங்கின பாறை மீன் வந்து கொஞ்சம் இருந்தது. இதை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். சாப்பிடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். லன்ச்லாம் ரெடியான உடனே பேக் பண்ணி முடிச்சுட்டு லன்ச் பேக் வந்து வெளியே வச்சுட்டு அப்படியே பசங்களுமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு.
பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே கிளீனிங் வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டான். வெயில் வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்தது. காலையில் நேற்று துவைச்ச துணியெல்லாம் வந்து நல்லா வந்து காஞ்சிருந்தது. ஸோ காஞ்ச துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங் மிஷினில் துணியை வந்து போட போகிறான். ஸோ போட்டுட்டு அதையுமே அப்படியே கையோட வந்து காய போட்டு விட்டுடலாம். தொட்டி வேற உடஞ்சிருச்சு. நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்கு பார்த்தீங்கன்னா வேற தொட்டி வாங்கிட்டு இதை வந்து மாற்றி வேற வைக்கணும். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீடெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க கிச்சன் வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பொருள்லாம் நம்ம எடுத்த இடத்துல வைக்காமல் இருந்திருப்போம், அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து கூட்டி தொடச்சி விட்ருப்போம். ஸோ நம்மளுடைய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சேன். வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே மீன் வந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன், அதை வந்து பொறிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்குமே உட்காந்துட்டோம். இன்றைக்கி பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்காக இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் சுடுதண்ணி ஊற்றி. இந்த சைட் பார்த்திங்கன்னா சக்கரை தேங்காய் பொட்டுக்கல்லாம் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தோம். என்னுடைய இன்றைக்கான டே இந்த மாதிரி தான் போனது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.